நம் வாழ்க்கைக்கு என்றுமே அன்றன்று பயன்படக்கூடிய உயர்ந்த செய்திகள் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் உண்டு. அதுக்கு இப்ப நாம பார்க்க போற ஒரு ஸ்லோகம் முக்கியமான சான்று. ஸ்லோகம் படிக்கிறேன். மானேன ரக்ஷதே தான்யம் அஸ்வான் ரக்ஷத்யனுக்ரமஹ அபீக்ஷ்ண தரிசனம் காஷ்ச ஸ்திரியோ ரக்ஷாஹா குசைலதஹ. மானேன ரக்ஷதே தான்யம். நாம சேர்த்து வச்சிருக்கிற தானியம் சொத்து. சொத்தை எப்படி காப்பாற்ற வேணும்? மானேன, அளந்து செலவழிப்பதால் சொத்து காப்பாற்றப்படுகிறது. அஸ்வான் ரக்ஷத்யனுக்ரமஹ, குதிரைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும்? அனுக்கிரமஹ, அதற்கு வேண்டிய நல்ல பயிற்சியை கொடுத்து கொண்டே இருந்தால் குதிரைகள் காக்கப்படும். அபீக்ஷ தரிசனம் காஷ்ய, திரும்ப திரும்ப பராமரித்துக் கொண்டே இருந்தால் பசுக்கள் காக்கப்படும். ஸ்திரியோ ரக்ஷியாக குச்சைலதா, நல்ல வஸ்திரங்களை கொடுத்து கொடுத்து பெண்களை காப்பாற்ற வேணும். ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்கார். இதனுடைய ஆழ்ந்த கருத்து என்னன்னு பார்ப்போம். மானேன ரக்ஷதே தான்யம். அவர் எழுதியிருக்கிறது நம்ம இடத்துல இருக்கிற தானியம், நெல், அரிசி, கோதுமை, பருப்பு, எதுவோ. மானேன ரக்ஷதே தான்யம், அளந்தளந்து செலவழித்தால் தானியம் நன்கு பாதுகாக்கப்படும். ஒரு வண்டி ஏற போறோம்னு சொன்னா சரியா எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் தெரியாம செஞ்சுட்டு தப்பா கவலைப்படவே கூடாது. இப்ப ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியத்தை எடுத்துட்டுக்கோன்னு சொன்னா இதுக்கு என்ன செலவழிக்க போறோம்னு ஒரு திட்டம் இருக்கணும். ஒரு கட்டடம் கட்ட போறோம், பெரிய ஃபேக்டரி போடுறா, பெரிய கட்டடம் கட்டுறா, கட்டுறாள்னுட்டா சரி ஆரம்பிச்சுட்டோன்னு இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு செலவழிக்க போறோம், எவ்வளவு உற்பத்தி பண்ண போறோம், அதனால எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத அவர் பார்த்துத்தானே. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காருன்னு சொன்னா அவர் அதுக்குன்னு இருக்கிறவரா இருந்தா இந்த கணக்கு பார்க்கணும். பல பேர் இந்த மாதிரி கணக்கு பார்க்காத செலவழிச்சிடுறாரோ இல்லையோ, அப்ப என்ன ஆகும்? டைம பார்க்கல, செலவு எவ்வளவுன்னு பார்க்கல, காஸ்ட் ஓவர் ரன். இன்னைக்கு எல்லா இடத்துல இருக்கிற பெரிய கட்டம் என்ன? இப்போ இவ்வளவு செலவழியும் நினைச்சோம் சாமி, ஆனா இவ்வளவு போய் நிக்கிறது. இப்ப எங்க வேணா எடுத்துங்களேன், கோவில் உற்சவமா இருக்கட்டும், சம்பிரோக்ஷணமாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேக்டரி கட்டுறதா இருக்கட்டும், எந்த ஒரு நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நம்ம வீட்டு கல்யாணமாவே இருக்கட்டும், ஷட்டத் பூர்த்தியா இருக்கட்டும், சாமி இவ்வளவு ஆகும்னு பட்ஜெட் போட்டோம். பல பேர் அதை போடுறதே இல்ல, சில பேர் போடுறா இவ்வளவு ஆகும்னு பட்ஜெட் போட்டோம், ஆனா எப்படியுமே ஒரு 25-30% கண்டிஞ்சன்சி வச்சுக்கணுங்கிற மூலியம். அப்படி பண்ணலாமா? அளந்துதான் செலவழிக்க வேண்டும். அளந்து செலவழிக்கணுங்கிறதுனாலே கருமித்தனம் இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. செலவழிக்க கூடாதுன்னு அவர் சொல்லல. ஆனா சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்னால் அளந்து செலவழித்தால் தான் சொத்து பாதுகாக்கப்படும். அளக்காமல் செய்யக்கூடாது. ஆக அளந்து தானியத்தை கொடுக்கறோமா, அளந்து கொடுக்கணும். யாருக்கான கடன் கொடுக்கறோமா, அளந்து கொடுக்க வேண்டும். கடன் வந்து கேட்டால் பல கடைகள்ல எழுதி வச்சிருக்கா பாருங்க, கடன் தொல்லை தரும், வேண்டாம், இன்னைக்கு ரொக்கம் கொடுத்துருங்கோ, கடனை நாளைக்கு வேணா வச்சுப்போன்னு போடுறாளோ இல்லையோ. போத்தர் நம்ம கிட்ட வந்து 10,000 ரூபாய் கடன் வேணும் சுவாமின்னு கேட்கிறார். இன்னும் நல்லது எது தெரியுமோ, சுவாமி என்னால ஃப்ரீயாவே கொடுத்துடுறேன், கடனே வேண்டாம், 2,000 ரூபாய் என்னால் ஆனது வச்சுக்கோங்கோ அப்படின்னு அத்தோட முடிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோங்கிறது தெரியணும். தெரியாமல் நாளைன்னு இருக்கிறத காட்டிலும் தெரிந்த இன்றுங்கிறது எப்போதுமே மேல். அதனால எந்த செலவா வேணா இருக்கட்டும் அதுக்கு பட்ஜெட் போடணும். போட்டுத்தான் செலவழிக்க வேண்டும். அந்த பட்ஜெட்டை நோக்கி போறமான அப்பப்ப பார்க்க வேண்டும். இது எல்லாமே இல்லறத்தவர்களுக்கு மிக முக்கியம், அரசர்களுக்கு மிக முக்கியம். இதே சன்னியாசியா இருக்காருன்னு வச்சுங்க, அந்த வர்ண தர்மம் ஆசிரம தர்மத்துக்கு கணக்கே பார்க்க கூடாது, தொடவே கூடாது, பணத்தை தொடவே போறது இல்ல. அப்புறம் அவர் எதுக்கு கணக்கு பார்க்க போறார்? அப்ப அவர் எண்ணவே மாட்டாரா? எண்ணுவார், உள்ளத்தால் கடவுளை எண்ணுவார். எண்ணுவார் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன என்று 12 திருநாமங்களை எண்ணுவார். எண்ணுவார் பெருமானுடைய நாமங்களை எத்தனை தினம் சொல்லணும், ஜபம் பண்றதுக்காக எண்ணுவார். 108 எண்ணுவார், 1008 எண்ணுவார், சாஸ்திரநாமம் எண்ணுவார், சத நாமாவளின்னு எண்ணுவார். இதை மட்டும்தான் சன்னியாசிகள் எண்ணலாமே தவிர அவர்களுக்கு பொருளை பத்தி திட்டமிடுதலோ செலவழித்ததோ ஏதுமே கூடாது. ஆனா யார் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறானோ, யார் அரசனோ மந்திரியோ கஜானாவுக்கு காவலரோ அல்லது ஒரு பேங்கரோ ஒரு இல்லத்து தலைவனோ யாரா இருந்தாலும் சரி, அளந்து செலவழித்தால் தான் சொத்து காப்பாற்றப்படும். எந்த ஒரு செலவு நம்ம வீட்டுல வருதா அதுக்குன்னு செலவழுதி வைக்கணும். இது சரியாத்தான் பண்ணிருக்கமா, இது எப்படியான குறைக்கலாமா என்று பார்க்க வேண்டும். குறைச்சு குறைச்சு இப்ப சிக்கனம் பிடிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம நாட்டுக்கே பெருமை சேமிப்பு. ஏன்னா வெளிநாட்டுல எல்லாம் போனா இந்த சிக்கனமே தெரியாது, கடன் வாழ்க்கையிலே வாழ்ந்துடுவா. அப்படி அல்லவே நம்ம நாட்டில நன்னா சேமிச்சிருக்கோம். நம்ம நாட்டுக்காரா வெளிநாட்டுல இருந்தா அவர்களும் நன்கு சேமித்து தான் வாழ்கிறார்கள். இதெல்லாம் எங்கேருந்து கத்துருக்கோம்னால், ரொம்ப கணக்கு பாக்குற கடவுளை நாம பின்பற்றவா,
இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிருக்கு, மானேன ரக்ஷதே தான்யம், தானியத்தை காப்பாத்தா அளந்து செலவிட வேண்டும். அளந்த இடம் சொல்றேன், பெருமாளை ஆலில தடல சேவிச்சுக்கிற மூல்யம், அழ்வார் போஷரத்தில் ஆலமாமரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞானமேடு முண்டான் அரங்கத் தரவினையான்னு சாதிக்கிறார். ஆலமாமரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய், ஆலமரம் ஆலில தளிர், சின்ன ஆலில தளிரிலே குட்டி கண்ணன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். இதே போலத்தான் வடபத்திர சாயி சிவல்லி புத்தூர்ல ஆலில தளிரிலே பெரிய பெருமாளா சயனித்து சேவை சாதிக்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம், முகாரவிந்தே வினிவேசயந்தம், வடச பத்திரச புட்டே சயானம், பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியுமே. ஆளில சேனிச்சிருக்கிற கண்ணன் தன்னுடைய தாமரைய போன்ற திருவடி எடுத்து, தாமரைய போன்ற கையாலே, தாமரை போன்ற திரு இதழ்கள் பெருமானுடைய வாய்க்குள் இட்டு கொண்டிருக்கிறார். கராரவிந்தேன தாமரை போன்ற கையாலே, பதாரவிந்தம் தாமரை போன்ற திருவடி கால் கட்டை விரலை, முகாரவிந்தே வாயென்னும் தாமரையிலே இட்டு கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். பிரளயத்துல கிடக்கிற ஆளில தழு அதுல சின்ன கண்ணன் சயனிச்சிருக்கார். மஞ்சார வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடக்கி உலகம் அத்தனையும் கண்ணன் விழுங்கி விட்டார். அந்த சின்ன வயிற்றுக்குள்ள உலகத்தையே வைத்துக் கொண்டு கண்ணன் படுத்திருக்கார். நமக்கு தோணும், எதுக்கு இவருடைய திருவடி எடுத்து தன்னுடைய வாயில வச்சிருக்கார், எதான் இருக்கணும் என்றால் உண்டு உண்டு. அடியார்கள் எல்லாம் பெருமானுடைய திருவடி ரொம்ப போக்கியமா இருக்கு, ரொம்ப போக்கியமா இருக்குன்னு சொல்றாளோ இல்லையோ, பெருமானுடைய திருவடியே இனிமை, அதை பற்றுவதே மோட்சம் கொடுக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவனுடைய திருவடியே நம் நெற்றியில் நாமமாக அணிந்து கொள்ளுகிறோம். எதுக்கு இப்ப திருமண் காப்பு திருமண் காப்பு நாமம் இட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்றமே, இந்த ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்க, அது பெருமானுடைய ரெண்டு திருவடிகள். நடுவுல சகப்பாட்டு இருக்கும் இல்ல ஸ்ரீசூர்ணம், அது தாயாருக்கு பிரதிநிதி, மகாலட்சுமிக்கு பிரதிநிதியா ஸ்ரீசூர்ணம். ரெண்டு பக்கத்துல ரெண்டு வெள்ளை கோடுகள், அது பெருமானுடைய திருவடிகளுக்கு பிரதிநிதி. அப்ப பெருமானுடைய ரெண்டு திருவடிகள் தாயார், இவர்களைத்தான் நெற்றியார தரிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னமோ யாரையானு கேலி பண்றதுன்னு சொன்னால் நாமம் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கேலி பண்றது நீங்க எல்லாம் பாக்குறோம் இல்லையோ, புஸ்தகங்கள்லாம் அப்படின்னு எழுதிடுறா, திரைப்படங்கள்ல எல்லாம் அப்படின்னு போட்டுடுறா. இது நியாயமானு கொஞ்சம் அவரவர்கள் யோசித்து பார்க்கணும். பெருமானுடைய ரெண்டு திருவடி, ரெண்டு பக்கம் இருக்கிற திருமண் காப்பு, தாயாரே தான் ஸ்ரீசூர்ணம். ஆனா அப்படின்னு சொல்லச்சே என்னமோ நாமம் போட்டுட்டார், ஏமாத்திட்டார் அப்படின்னா ஏமாத்துறதுக்கும் பெருமாள் திருவடிக்களும் சம்பந்தம் உண்டா? சத்தியமே உருவானவன் எம்பெருமான், அவன் ஏமாற்றுவதற்கு அறியான். உன்னே ஒண்ணு, சம்சாரத்திலிருந்து நம்ம ஏமாத்தினாத்தான் அவர் வைகுண்டத்துக்கே கூட்டின்னு போக முடியும். அதுக்காகவனா பெருமாள் நம்ம ஏமாத்தலாமே தவிர, இல்லைன்னா இவன் சம்சாரத்திலேயே உடலப் போகிறான், இவனை வெளியேற்றுவதற்கு வழி கிடையாது என்றுதான் பெருமாள் இவ்வளவு முயற்சி எடுக்கிறார். அப்படி உண்மையத்தவர மத்தொன்னறியாத பகவானிடத்துல போய் நாமம் போட்டுட்டார், எங்கேயானு யாரானு ஏமாத்திட்டாள்னா அது நாமந்தான் அப்படின்னு சொல்றோம்னா, அது இகழ்வா பேசுறோம்னு அர்த்தம், அது பெருமானையே இகழ்கிறோம்னு அர்த்தம். அவர் திருவடிகள்ல நமக்கு மதிப்பில்லைன்னு பொருள்படும். இன்னொன்னு சொல்றா பாருங்க, இந்த பணம் போச்சு அப்படின்னா அது கோவிந்தா அப்படிங்கிற மொழி, கோவிந்தனுக்கும் பணம் தொலைஞ்சதுக்கும் சம்பந்தமா? யாரானு ஒருத்தர் எடுத்துன்னு போனத்துக்கும் கோவிந்தனுக்குமா? ரிக்வேதம் என்ன தெரியுமா சொல்றது, அராயி காணே விகடே கிரிங்கச்ச சதான்மே, உன் கையில ஒரு சொத்து பத்து இல்லையானால், யாரும் உன்னை காக்க ஆள் இல்லையானால், நீ கண்ணிழந்து போனால் சொத்து இழந்து போனால் உனக்கு ஒரே காப்பாளன் திருவேங்கடத்திலே திருமலையிலே இருக்கும் சீனிவாச பெருமாள், அவனை நோக்கி கோவிந்த நாமத்தை சொல்லிக் கொண்டு போ, கூட்டம் கூட்டமா ஏழு மலை ஏறுங்கோள். சாஸ்திர ரிக்வேதம் நமக்கு சொல்றது கோவிந்த நாமம்ங்கிறது சாமானிய நாமம் அல்ல. ஆண்டாள் திருப்பாவையில் மூன்று இடத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும், குறவொன்னுமில்லாத கோவிந்தா என்னும், அதே போல் கடைசியாய் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொச்சாமரையடியே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கு வேழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாத்து. மறுபடியும் கோவிந்தா, லட்சக்கணக்கில் திருப்பதியில போனா கியூல நின்று சேவிச்சுனுக்காளே எத்தனை தரம் கோவிந்தா கோவிந்தாங்கிற, அங்க நிக்கிறவாள் இடத்துல போய் பேட்டி எடுத்து பாருங்க, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறே, அப்ப என்ன ஏமாற்று ஏமாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா எவ்வளவு கோச்சுடுவா? அப்ப அங்க நின்று இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருக்கு எத்தனை நம்பிக்கை, கோவிந்தன் என்ன சாமானியப்பட்ட பெருமானா? அப்ப நாம தான் புரிஞ்சுக்கணும், என்னமோ யாரோ ஏமாத்துட்டான்னு சொன்னா நாமம் போட்டுட்டாங்கிறதோ, இல்ல கோவிந்தா அது அவ்வளவுதான் அந்த பணம் கோவிந்தான்னு சொல்றதோ, ரொம்ப தவறான வழக்கம் இல்லையா? இப்ப இதனாலெல்லாம் பெருமானுக்கு ஒரு குறவும் வந்துட போறதில்லை, சாஸ்திரம் எதுவும் குறைஞ்சிட போறதில்லை. சொல்லிக் கொள்ளுபவர்கள் தங்களையே தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது ஆறு இருக்காளோ அதை பத்தி இப்ப நம்ம கவலை இல்லை.
நாம தர்மம் தெரிஞ்சவாளா இருந்தா நாம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லு, நம்மை திருத்திக் கொள்ளதான் நம்மால் இயலும். பெறத்தியார திருத்துவதற்கு நாம் ஆள் அல்லர்கள். அதனால நாம வார்த்தை பாட ஜாகிரதையா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்தே. இப்ப விட்ட இடத்திலே தொடருவோம். ஒரு சிறு கண்ணன் அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே அடக்கி கொண்டு சேனிச்சிருக்காரே, என்னத்துக்கு தன் திருவடி எடுத்து தன் வாயில போட்டுருக்கார்? அதுக்கு முதல் காரணம், பெருமானுடைய திருவடி ரொம்ப இனிப்பா இருக்கு, அதுவே அனைவருக்கும் தஞ்சமாக உள்ளது. பக்தர்கள்லாம் அதனால திருமண் காப்பே இழிச்சின் இருக்கா. இப்ப பெருமாளுக்கு ஆசை, நம்ம திருவடி நிஜமாவே அவ்வளவு இனிமைதானா? கேட்டா சொல்லுவார், நம்மாழ்வார கேட்டா சொல்லுவார், திருமங்கி ஆழ்வார கேட்டா சொல்லுவார், என் வியாசர கேட்டா சொல்லுவார். ஆனா கல்கண்டு இனிக்கும் இனிக்கும்னா எத்தனை நேரம் கதை சொன்னாலும் உங்களுக்கு இனிக்குமா? ஒரு கல்கண்ட துண்டை எடுத்து நீங்க வாயில போண்டாதான் உங்களுக்கு இனிக்கும். அதனால பகவான் பார்த்தார், நம்முடைய திருவடி நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் இனிக்கிறது. ஒண்ணு செய்வோம், நாமே அந்த திருவடி எடுத்து நம்ம வாயில போண்டு பார்ப்போம், அப்பதான் இது இனிக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் என்பதற்காக தன் வாயில் இட்டு கொண்டார் ஒரு கணக்கு. ஆனா இன்னொரு அழகான சரித்திரம் சொன்னார், இது இன்னொரு நிர்வாகம், மற்றொரு பொருள். அதாவது உலகத்தையெல்லாம் பகவான் திருவிக்ரமாவதாரத்தில் தாவி அளந்தார். அப்ப லோகத்தை அளந்தது எம்பெருமானுடைய திருவடியாலே. இப்ப வெளியில அளந்த அத்தனை லோகமும் வைத்துக்குள்ள வந்து சொல்லியும், பிரளய காலத்தில் வெளியில இருக்கிற உலகம் அத்தனையும் கண்ணனுடைய வயிற்றுக்குள் வரும். எல்லா உலகமும் சரியா உள்ள வந்து சேர்ந்துடுதா அப்படின்னு அளக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. எதை வச்சுட்டு அளக்கணும்? எந்த மரக்கால் படிய வச்சு களத்து மேட்ல நெல்ல அளந்தமோ அந்த நெல்லெல்லாம் வண்டியில ஏத்தி நம்ம வீட்டு குதிருக்கு வந்துருது பாருங்க. வந்தப்புறம் அதே களத்து மேட்டு படிய வச்சுன்னு இங்க அளக்கணும். அங்க வேற படிய வச்சுன்னு அளந்துட்டு இங்க வேற படிய வச்சுன்னு அளந்தா அங்க 150 படி வரும், இங்க 140 படி வரும். அது கணக்கு ஒத்து வராது. அதனால அந்த படியே வச்சுன்னு வீட்டுல வந்தா அளப்பாளையோ கிராமத்துல எல்லாம் கேட்டீங்களா சொல்லுவா. அதே போல பகவான் என்ன பண்ணார், நான் திருவிக்ரமாவதாரம் பண்ணும் போது எந்த திருவடியை கொண்டு உலகத்தை தாவி அளந்தேனோ அவை அத்தனையும் உலகம் முழுக்க இப்ப வயத்துக்குள்ள வந்துருச்சு. நான் அதே திருவடிய வாய்க்குள்ள போட்டுண்டு எல்லாம் சரியா உள்ள வந்துடுத்தான்னு அளந்து பாக்கறேன் அப்படிங்கறதுக்காக கண்ணன் படுத்துட்டு இருக்காரான். இப்ப பாருங்க, பெருமாளே அளக்காம இருக்க மாட்டேங்கிறார். திருவிக்ரமனாக உலகத்தை தாவி அளக்கிறார், அதே ஆளுநர் தடல படுத்துக்கொண்டு அந்த உலகம் எல்லாம் உள்ள வந்துடுத்தான்னு சரியா அளந்துட்டு இருக்கார். அப்ப எதுவா இருந்தாலும் அளந்து செலவழித்தால் தான் சொத்து நிற்கும். ஏன்னா அவருடைய ஏழு லோகத்தை அவர் விட்டு கொடுக்கறதாவே இல்லை, அந்த சொத்தை அவர் காப்பாற்றி ஆக வேண்டும். அதனால பெருமாளே சொத்தை காப்பாத்துறதுக்கு அளந்து செலவழிக்கிறார்னா அப்ப நாம எவ்வளவு தூரம் அளந்து செலவழிக்க வேண்டும்? அதுக்குன்னு கொடுக்காது இருக்கணும்னு சொல்லவே வரல, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். நாம சம்பாதிப்பதில் ஆறில் ஒரு மடங்கு கண்டிப்பா தானத்துக்கு செலவழிக்க வேண்டும், தர்ம காரியத்துக்கு செலவழிக்க வேண்டும். நம்ம 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 16 ரூபாயாவது எடுத்து வச்சுடணும். அதைத்தான் மனு பகவானே சொல்லியிருக்கார். அப்ப நன்கு மானேன ரக்ஷத்தே, அளந்து செலவழித்தால் சொத்து பாதுகாக்கப்படும். அஸ்வான் ரக்ஷத்தி அனுக்கிரமஹ, குதிரைகளை நன்னா காப்பாத்தனமா பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். விட்டா அதுக்கு சோம்பல் வந்துடும், தினப்படி ஓட்டி விடணும், அதுக்கு உட பயிற்சி கொடுக்கணும், அதை தாவ சொல்லணும், குதிக்க சொல்லணும், ஆள் மேல ஏறி உட்காந்து ஓடணும். கண்ணன் அந்த குதிரைகளை எவ்வளவு தூரம் பார்த்துட்டாரு தெரியுமா? அர்ஜுன் நடத்துற கண்ணன் சொல்றார், எனக்கு கர்மங்களே கிடையாது அர்ஜுனா, எந்த கடமையும் எனக்கு கிடையாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா, ஆனாலும் ஒரு கர்மம் எனக்கு இல்லைன்னாலும் உன குதிரைகளை ஓட்டுறேன்னு ஏத்துனுட்டு எவ்வளவு ஒழுங்கா நான் அதுகளை பாத்துக்கிறேன் தெரியுமா? அதுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சியோட பாத்துக்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை தான் குதிரைகள் உழைக்கும். அத சொன்னார். அடுத்து அபீஷ்ட தரிசனம் காஷ்ய, திரும்ப திரும்ப பசுமாடு கண்டுகளை பராமரிக்கணும். விட்டுட்டா அதுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவாவா பல வீடுகள்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடாவது ஒரு மாடாவது வச்சிருக்க முடியும். லக்ஷ்மி தேவியே தங்க வீட்டுல இருக்காளே, அந்த அளவுக்குன்னா பசுமாட்டை ரட்சிக்கிறதுல பெருமை. அதை அடிக்கடி பாத்துக்கணும், கழுத்தை தடவி கொடுக்கணும், அதுக்கு நாமே புல்லு வைக்கணும், பேர் சொல்லி கூப்பிடணும். இதெல்லாம் பண்ணாதான் மாடுகளுக்கு ரொம்ப பிரியம். அடிக்கடி பராமரித்தால் மாடுகளை காப்பாற்றலாம். ஸ்திரியோ ரக்ஷியாக குச்சைலதாக, பெண்களை காப்பாற்ற உயர்ந்த ஆடைகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தால் ஊராருடைய கண்ணிலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஆனா பகவானுக்கு முன்னால் ஆணார்கட்டம் பெண்ணார்கட்டம் பழிச்சு நிற்கணுமோ இல்லையோ? ஆடை கொடுப்பது பெண்ணுக்கு முக்கியம். ஆகையாலே திரௌபதிக்கு பகவான் ஆபத்திலே புடவை சுரந்தான். திரௌபதி என்னும் பெண்ணை காப்பதற்காக கண்ணன் பெருமான் ஆபத்திலே புடவை கொடுத்தார். அதே போல நல்ல வஸ்திரங்களை கொடுத்து கொடுத்து பெண்களை எப்போதும் காப்பாற்ற வேணும். நாலு விஷயம் இன்னைக்கு பார்த்துட்டோம். மானேன ரக்ஷதே, தானியம் சொத்தை காப்பாத்தனம்னா அளந்து செலவழிக்கணும், குதிரைகளை காப்பாத்தனம்னா பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும், மாடுகளை காப்பாற்றுவதற்கு அடிக்கடி பராமரிக்க வேணும், பெண்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தே காக்க வேணும் என்பதை இன்று நாம் பார்த்தோம். இனி நாம் நாளை சந்திக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தாக வேண்டும். உயர்குலத்தில் பிறந்தேன்னு சொல்லுகிறானே
அது முக்கியமா, அல்லது ஒழுக்கத்தோடு இருந்தேன்னு சொல்லுகிறானே அது முக்கியமா, குலத்தால் உயர்வு தாழ்வு உண்டா, பிறப்பால் உயர்வு தாழ்வு உண்டா கிடையாதா, ஒழுக்கமும் பக்தியும் முக்கியமா, ரொம்ப முக்கியமான டிபேட் என்னங்கிறதை அடுத்த நாள் பார்ப்போம்.